Hello friends, welcome to Bhavya Fashion. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்லே எப்படி அழகாக வந்து ப்ளவுஸ் பின்னாடி நாட்டில் வைக்கிற ஹேங்கிங்ஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப் எதுக்குன்னா, நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, அதுக்கு கீழே வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வர மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் அட்டையை வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பை நான் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வச்சு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அது மேலே நான் வந்து ஜரி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் எடுத்திருக்கேன். அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒன் லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் ரவுண்ட் பீடு, ஒன் லைன் ரவுண்ட் பீட் கொடுத்துடுறேன். அகைன் ஒன் லைன் சுகர் பீட். நெக்ஸ்ட்டு நான் உள்ளே வந்து ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ ஒட்டிட்டு அது மேலே பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த மிடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே திலகம் ஷேப் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி ஒன் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டே வரேன். இது வந்து ஆஃப் இன்ச்சு ஸ்டோனு ஒட்டியிருக்கிறது. அகைன் வந்து சின்ன சைஸ் ரவுண்ட் பீட் ஆன்லைன் கொடுத்துட்டே வரேன். அகைன் ஆன்லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். ஸ்டோன் செயின் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா, நம்ம வந்து கையில் கட் பண்ணிவிட்டு தைக்கும் போது த்ரெட்டு தெரியாது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து ஒரு நாலு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த நாலு பீஸை கட் பண்ணி எடுத்து தான் நம்ம கையில் எப்படி ஹேங்கிங்ஸ் தைக்கிறதுன்னு சொல்கிறேன். அது பின்னாடி வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு நல்லா ட்ரை ஆகட்டும்னு வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கார்னரெல்லாம் வந்து மடித்தா கூட அந்த க்ளூவில் வந்து அழகாக அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லாக மடிச்சிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஜரி போட்டது. ஜரி வந்து எத்தனை லைன் வேணாலும் போடலாம், நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அந்த ஜரி வரைக்கும் நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி நீட்டாக மடிச்சிக்கலாம். அந்த க்ளூ இருக்கும் போதே மடிச்சிட்டோம்னா அது ரொம்ப அழகாக அப்படியே நின்றுடும். இப்போ ரெண்டு பீஸாக சேர்த்து வச்சு நான் கை ஊசி எடுத்திருக்கேன். இந்த கை ஊசியில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த திலகம் ஷேப்பு மேலே மட்டும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுறேன், ஏன்னா அதில் வந்து நம்ம நாட் கயிறை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். நம்மளோட இந்த டைமண்ட் ஷேப் பீஸையும் ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு இதே மாதிரி சுற்றி தைச்சிடலாம். இப்போ இந்த நாட் கயிறு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அது உள்ளே இதை இன்சர்ட் பண்ணி வச்சு தைச்சிடலாம். இந்த கார்னரில் இந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுட்டு இந்த துணியெல்லாம் நல்லா உள்ளே மடித்து வச்சுட்டு இந்த கார்னர் கிட்டே வரும்போது நெடில் வச்சு டைட்டாக தைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த 3 சைட்ஸ் வந்து ஃபுல்லாவே தச்சிட்டோம். இதில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் உள்ள வந்து நம்ம காட்டன் உள்ளே வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும், நல்லா வெயிட்டாக அழகாது ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது உள்ளே வந்து நான் கொஞ்சோண்டு காட்டன் வச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக அதை கவர் பண்ண போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாகவே ஃபைனலாக தேய்ச்சி முடிச்சாச்சு. சேம் அதே மாதிரி இந்த திலகம் ஷேப் பெண்டன்ட்டையும் நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உள்ளே காட்டன் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த கார்னரில் வந்து ஒரு சின்ன பீட் கோக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லாங் சைஸ் டியூப் பீடு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிடுறேன். அகைன் ஒரு சின்ன பீட் போட்டுடலாம். போட்டுட்டு நம்மளோட அந்த டைமண்ட் ஷேப்பையும் இதையும் சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு லாங்காக வந்திருக்கு டியூப் பீட் போட்டதுனால இப்போ ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு எப்படின்னு. இந்த மாதிரி அழகாக கையிலே வந்து ப்ளவுஸ் பின்னாடி கிராண்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டிச் ஆகி வந்துருச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது பின்னாடி அந்த ப்ளவுஸ் கலருக்கும் அந்த பிங்க் ஸ்டோன்ஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே நான் வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் பேக் போர்ஷன் நெக்குக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுடைய இந்த லட்கன் வந்து ரெடி ஆகிருக்கு. இது ஸ்லீவ் வந்து ஹெவி ஒர்க்கு, ஃபுல்லாக கிராண்டாக வந்து ஸ்லீவை டிசைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஒர்க்கு. கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்காமல் நாமளே ஈஸியாக இந்த மாதிரி லட்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவ்யா ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.